ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் சோமாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன் நிறமாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை பொடி பண்ணுறதுனால சும்மா அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இதை ஒரு தனி பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேன் நல்லா ஹீட்டாக இருக்கு. இதில் 1/4 கப்பு எள்ளு ஆட் பண்ணுறேன். நான் நல்லா அந்த எள்ளை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு இதை நல்லா வருங்க. நல்லா வறுத்ததுன்னே இது நல்லா வெடிக்கும் அந்த எள்ளு. அப்போது இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சுன்னு தெரியும். அதையும் ஒரு தனி பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இப்போ துருவுனை தேங்காவை சேர்க்குறோம். 2 கப் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் நான். தேங்காயில் எப்போவுமே ஈரப்பதம் நிறையவே இருக்கும். ஸோ நம்ம நிறைய வறுக்கணும். அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுக்கணும். வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்த எல்லாம் இந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் 1-2 பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. இப்போ மிக்சியில் பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பொட்டுக்கடலையும் 1-2 நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வறுத்த தேங்காயை இதில் போட்டுக்கிறோம். அதையும் நல்லா பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஏலக்காய் எடுத்திருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வறுத்து சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணிவிடுங்க. ஏலக்காவை 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதுக்கு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையும் நல்லா பொடி பண்ணி இப்போ நம்ம சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சோமாஸ் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து சோமாஸோட அவுட்டர் கவர் செய்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சோமாஸோட அவுட்டர் கவர் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, மைதா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு நல்லா 4-5 உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை எடுத்துக்கோங்க. நல்லா சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா அந்த மாவை திரட்டிக்கோங்க. நல்லா ரவுண்டாக திரட்டி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திரட்டின உடனே நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியை 1 ஸ்பூன் அது நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சீல் பண்ணிவிடுங்க நல்லா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சோமாஸ் கட்டர் கடையில் விற்கும், வாங்கி அழகாக ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கவனமாக பிச்சு எடுத்துருங்க. இப்போது ஒரு எண்ணெய் சட்டியை எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை. எண்ணெய் நல்லா பொங்கி வராமல் இருக்க அதில் கொஞ்சோண்டு புளி போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து மேலே பொங்கி வராது, நம்மளுக்கு வந்து ஈஸியாக பொறிச்சு எடுக்க முடியும். இப்போ நல்லா கவனமாக பொறிச்சு எடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வர அளவுக்கு பொறிச்சா போதும். நல்லா உப்பி வருது நம்மளுக்கு தெரியுது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் மாறினோனே நல்லா ஒரு தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாம். சோமாஸ் தயார்.